ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான நல்ல மொறுமொறுப்பான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி மொறுமொறுப்பான முட்டைக்கோஸ் பக்கோடா. இது பண்ணுறது ரொம்ப சுலபம். வீட்டில் இருக்க குறைவான பொருட்கள் வச்சு ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். சாயந்தர நேரத்தில் டீ கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இன்றைக்கே இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப் அளவுக்கு பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற முட்டைக்கோஸ் எடுத்துக்கோங்க. எவ்வளோத்துக்கு முடியுதோ அந்த அளவுக்கு இதை நல்லா நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த ரெசிபி நல்லா டேஸ்ட்டாக மொறுமொறுப்பாக இருக்கும். உங்ககிட்ட உருளைக்கிழங்கு சீவுற சீவல் இருந்ததுன்னா அதில் கூட நீங்கள் துருவி கூட இதை யூஸ் பண்ணலாம். அப்போ இன்னுமே நல்ல பொடி பொடியாக வரும். நான் வந்து கட் பண்ணி தான் வச்சுருக்கேன். இப்போ இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீள்வாக்கில் அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் போல் கொத்தமல்லி பொடியாக அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. இது ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு கொத்தமல்லி இருக்கும். 2 பச்சை மிளகாய் பொடியாக அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் போல் கருவேப்பிலை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. நல்லா நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா. கூடவே சுவைக்கேற்ப உப்பும் சேர்த்துட்டு இது கூடவே 1 பிஞ்ச் அளவு மட்டும் சோடா பூ வந்து சேர்த்துக்கோங்க. இது முற்றிலும் ஆப்ஷனல், உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இது கூடவே 1 பிஞ்ச் அளவு பெருங்காயத்தூள், 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு, இது 100 கிராம் அளவு கடலை மாவு இருக்கும். கூடவே 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு நம்ம மொறுமொறுப்பு தன்மைக்காக சேர்க்குறோம். 2 டேபிள்ஸ்பூன் அளவு நல்ல சூடான எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். சேர்த்ததுக்கப்புறமா இதை ஒரு தடவை கை வச்சுட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இந்த முட்டைக்கோஸில் எல்லா பகுதியிலையும் இந்த கடலை மாவு மசாலா இதெல்லாமே பரவணும். அந்தளவுக்கு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா கலந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. மொத்தமாக எனக்கு 1/4 கப் அளவு தண்ணி செலவாச்சு. இந்த மாதிரி பதம் இருக்கணும். இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த மாவுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு கையிலேயே வச்சு இது போல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா சூடான எண்ணெயில் போட்டு பொரிச்செடுக்கணும். எண்ணெயை நல்லா சூடுபடுத்திட்டு அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த பக்கோடாக்களை உள்ளே சேர்த்துருங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தான் இதை பொறிச்சு எடுக்கணும். நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா சீக்கிரமாகவே கரிஞ்சு போயிடும். இப்போ இதை 2 சைடும் நல்லா திருப்பி விட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் வர்றது வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க. அடிக்கடி இதை திருப்பி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் எல்லா இடத்துலையும் ஒரே கலரில் பொறிஞ்சு வரும். இந்த மாதிரி பக்கோடாவில் நம்ம முட்டைக்கோஸ்க்கு பதிலாக வெங்காயம் நறுக்கி செஞ்சோன்னா வெங்காய பக்கோடா செய்யலாம். அதே மாதிரி வேறு ஏதாவது வெஜிடபிள் யூஸ் பண்ணி கூட இந்த பக்கோடா பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு பீட்ரூட், அதுக்கப்புறமா கேரட், இந்த மாதிரி யூஸ் பண்ணி கூட பண்ணலாம். சேம் மெத்தடு தான். இப்போ பாருங்கள் நல்லாவே கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கே நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இந்த டைமில் நம்ம இதை வெளியில் எடுத்துகிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து சர்வ் பண்ணலாம். எக்ஸஸ் ஆயிலெலாம் வந்து அந்த டிஷ்யூ பேப்பரில் தங்கிடும். இதை நீங்கள் அப்படியே கூட சாப்பிடலாம். அப்படி இல்லைனா தேங்காய் சட்னி இல்லைனா டொமேட்டோ கெச்சப் கூட வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இன்றைக்கே இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். வெளியில் நல்லா கிறிஸ்பியாக, உள்ளே நல்லா சாஃப்டாக, ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பாய் பாய்.